வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய விளக்குகள் பெரிய பெரிய காமாட்சி விளக்கு பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த விளக்குகள் எதுக்காக கொடுக்கலாம் வீட்ல எவ்வளவு பெருசு ஏத்த முடியுமா அப்படினா அது வந்து அவங்கவங்க வீட்டு பூஜை ரூம் அதெல்லாம் பொறுத்த விஷயம் அதத் தவிர இப்ப வரப்போற சிவராத்திரி வருது இல்லையா மாசி மாசம் நமக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு எல்லாருமே அவங்கவங்க குல தெய்வம் கோவிலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அது விளக்குனா நிறைய பேர் குத்து விளக்கு வாங்கி கொடுப்பாங்க அது மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய காமாட்சி விளக்கும் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா இந்த விளக்கெல்லாம் சாமி பக்கத்திலேயே ஏத்துவாங்க அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி விளக்கும் நிறைய கோவில்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் சோ அப்படிப்பட்ட பெரிய பெரிய உருவங்களோட இருக்கக்கூடிய விளக்குகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் குல தெய்வம் கோவிலுக்கு விளக்கு கொடுக்கிறதுன்றது வந்து ரொம்பவே ஒரு விசேஷமான ஒண்ணு ஏனா நம்ம நமக்கு இஷ்ட தெய்வமா நிறைய இருந்தாலும் நம்மளுடைய குல தெய்வத்துக்கு நம்ம வந்து போய் விளக்கு கொடுக்கிறது விளக்கு கொடுத்து அந்த விளக்குல என்ன நெய் விட்டு விளக்கு ஏத்தி கொடுத்து அது எப்பவுமே அங்க நம்மளோட இதுவா இருக்குறதுன்றது ஒரு ரொம்பவே நமக்கு புண்ணியமும் நல்ல ஒரு நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற பாதையை காமிக்க கூடிய விஷயமாவும் இருக்கு ஏனா நான் அதை அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன் சோ அந்த மாதிரி நாம இன்னைக்கு பெரிய பெரிய விளக்குகள் ஏனா இந்த விளக்கு தான் நமக்கு ஒரு ஒரு 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் அந்த மாதிரி பெரிய பெரிய அளவுகளோட இருக்க கூடியது வாங்க இப்ப அதை நம்ம பக்கத்துல பார்க்கலாம் பெரிய விளக்குகள்ல முதல்ல பார்க்க போறது ஐஸ்வரிய அங்காளம்மன் விளக்கு இந்த விளக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படினா ஒரு 8 இன்ச் உயரத்துல இருக்க கூடிய விளக்கு ரொம்பவே அழகா ஹெவியாவே இந்த விளக்கு செஞ்சிருக்காங்க இந்த விளக்கு வந்து அம்பாள் பாத்தீங்கனா தெரியும் சிங்கம் மேல உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு பக்கம் வந்து அன்ன பறவை இருக்கு அத மாதிரி பாத்தீங்கனா அம்பாள் வந்து நாகாபரணம் சூடி கையில வந்து சூலம் உடுக்கை கத்தி கபாலம் எல்லாமே வச்சிருக்காங்க கீழ வந்து அசுரனோட தலைகள் எல்லாம் இருக்கு நாலு தலை இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு அது மாதிரி முன்னாடி பாத்தீங்கனா அம்பாளுக்கு வந்து விநாயகரும் முருகரும் முன்னாடி இருக்காங்க இந்த விளக்கோட உயரம் ஒரு 8 ல இருந்து 9 இன்ச் உயரம் வெயிட் அப்படினு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 ல இருந்து 2 கிலோக்குள்ள இதோட வெயிட் இருக்கு அடுத்ததா நாம பார்க்க இருக்குது ஐஸ்வரிய காமாட்சி விளக்கு கரும்போட காமாட்சி உட்கார்ந்திருக்கிற விளக்கு பத்மாசனத்துல அம்பாள் உட்கார்ந்திருக்கா தாமர பீடத்துல முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு அன்னம் இருக்கும் மேலே யாளி அந்த திருவாச்சி இது எல்லாமே ரொம்ப அழகாவே கொடுத்திருப்பாங்க இந்த விளக்கோட உயரமும் பாத்தீங்கன்னா 8 ல இருந்து 9 இன்ச் உயரம் எண்ணெயோட நம்ம நெய் எண்ணெய் எது விட்டாலும் அதோட கொள்ளளவு அப்படினு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் கிட்ட இந்த இதல வந்து எண்ணெய் பிடிக்கும் இப்ப அடுத்ததா நாம பார்க்க இருக்குது ஐஸ்வரிய லட்சுமி விளக்கு அதான் பார்த்துட்டு இருக்கோம் முன்னாடி ரெண்டு யானை அம்பாளுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி அம்பாள் வந்து அழகா பத்மாசனத்துல தாமர பீடத்துல உட்கார்ந்து இருக்கா இதுவுமே வந்து உங்களுக்கு 8 ல இருந்து 9 இன்ச் உயரமுள்ள ஒரு விளக்கு இதுவுமே ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கும் வெயிட் அப்படினு பார்த்தோம்னா ஒரு 1.5 கிலோல இருந்து 2 கிலோ கிட்ட இந்த விளக்கோட வெயிட் இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா இதுவுமே அங்காளம்மன் விளக்கு அப்படினு தான் சொல்றோம் இந்த ஐஸ்வரிய அங்காளம்மன்லயும் எப்படி இருக்கு அப்படினா முன்னாடி லட்சுமியும் சரஸ்வதியும் கூட இருக்காங்க லட்சுமி ஒரு பக்கம் சரஸ்வதி ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விநாயகரும் முருகரும் இந்த விளக்குல இருக்காங்க இதுல இந்த விளக்கோட அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும் ரொம்ப அழகாவே செஞ்சிருக்காங்க மேலே வந்து திரிசூலம் வச்சு இந்த அம்மனுக்கு மேலே வந்து திரிசூலமும் வரும் அதுதான் அந்த விளக்கோட சிறப்பு இந்த விளக்கும் வந்து பெரிய விளக்கு தான் இதுவுமே ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கும் அடுத்தது நாம பார்க்க இருக்குது மெகா சைஸ்ல இருக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கு தான் நமக்கு பார்த்துட்டு இருக்கோம் இந்த விளக்கு உயரம் அப்படினு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 அடிக்கு மேலேயே ஒரு 14 இன்ச் கிட்ட இந்த விளக்கோட உயரம் இருக்கு இதோட வெயிட் அப்படினு பார்த்தோம்னா 5 கிலோ கிட்ட இந்த இதோட வெயிட் வருது இந்த விளக்குக்கு நடுவுல வச்சிருக்கோம் இல்லையா அந்த திரி ஸ்டாண்ட் வந்து நமக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் பெரிய பெரிய விளக்குகள் இந்த விளக்குன்ன இல்ல இந்த மாதிரி பெரிய விளக்குகள் ஏத்தும்போது இந்த 3 ஸ்டாண்ட் போட்டு நம்ம ஏத்தும்போது இன்னுமே நமக்கு
உபயோகமா இருக்கும். எண்ணெய் திரி வந்து அதுவா ஓடி அணையாது. எண்ணெய் லாஸ்ட் டிராப் வரைக்கும் வந்து அது பாட்டுக்கு அந்த விளக்கு எரியும். நம்ம திரும்ப நடுல பார்த்து தூண்டணும் அப்படிங்கற அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி அந்த திரி ஸ்டாண்டுமே நமக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கு. மாதிரி அஷ்ட லட்சுமியோட இருக்கக்கூடிய விளக்க தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதோட உயரம் அப்படினு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 இன்ச் இதோட உயரம். வெயிட் அப்படினு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோ கிட்ட இதோட வெயிட் வருது. ரொம்பவே பெரிய விளக்கு. அத மாதிரி கஜலட்சுமி விளக்கு. இந்த விளக்குமே வந்து நம்ம ஆன்டிக் மாதிரி கொடுத்திருக்காங்க. நல்லா ஹெவியாவும் இருக்கும். அப்படியே வந்து அம்பாள் வந்து தத்ரூபமா உட்கார்ந்திருக்கிற மாதிரி நமக்கு காமிக்க கூடிய விளக்குகள் இது எல்லாமே. இது வந்து அப்படியே yellow polish லயே கொடுத்திருக்காங்க. இந்த விளக்குமே நல்லா ஹெவியா இருக்க கூடியதுதான். அதுவுமே நமக்கு எல்லாமே இப்ப நம்ம லாஸ்டா பார்த்த விளக்கு எல்லாமே ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற மாதிரியான விளக்கு. இப்ப அடுத்து தான் நாம பார்க்க இருக்குது அஷ்ட லட்சுமி விளக்கு. எட்டு லட்சுமியுமே வந்து இருக்காங்க. நடுவுல கஜ லட்சுமி இருக்காங்க. சுத்தி நான் நம்மளோட ஏழு லட்சுமிகள் இருக்கு. எல்லாமே வந்து சந்தான லட்சுமி, தன லட்சுமி, தானிய லட்சுமி, வீர லட்சுமி, விஜய லட்சுமி, அந்த மாதிரி எட்டு லட்சுமியுமே நமக்கு வந்து இதுல காட்சி தர்றாங்க. இதுவுமே நல்ல பெரிய விளக்கு. நல்ல ஹெவியாவும் இருக்கும். கிட்டத்தட்ட 6-7 கிலோ கிட்ட இதோட weight வரும். நாம இன்னைக்கு பார்த்த இந்த மெகா சைஸ்ல இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்க வாங்கணும் அப்படினு நினைக்கிறீங்க அப்படினா நம்மளுடைய வெப்சைட்லயும் செக் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு இந்த இதல எந்த விளக்கு வேணுமோ அத கூட நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். மேலும் இத மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.